Hi everyone, today we are going to discuss about cost of redeemable debt when issued at discount and redeemable at par. Already in our previous videos we were discussing about cost of redeemable debt when issued at par, redeemable at par, and when issued at premium, redeemable at par. All those under all those situations we were discussing how to calculate cost of debt before tax and after tax. So today we are going to discuss about cost of redeemable debt when issued at discount and redeemable at par. So ipa vandu or problem mulama eppadi vandu redeemable debt when issued at discount and redeemable at par la eppadi vandu cost of debt before tax or after tax or calculate pandradhu abindradha paakalam. So inga vandu question irukku. So indha question enna nu pathina RK Limited issued rupees 20 lakh 11% redeemable debentures at a discount of 10%. The issue expenses are 4% and the debentures are redeemable after 5 years. You are required to ascertain cost of debt before tax and after tax assuming a tax rate of 40%. So ivanga evlo debentures face value ku issue pandranga nu pathina vandu rupees 20 lakh ku issue pandranga, okay la? So 11% redeemable debentures appadina nammoda rate of interest evlo 11% னு அர்த்தம், ஓகேங்களா? டிபஞ்சர்ஸ்க்கு முன்னாடி கொடுக்கப்படுற பர்சன்டேஜ் எதுனா அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறிக்குது. அட் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. ஸோ இஷ்யூ எதில் பண்ணுறாங்கன்னா 10%ல இஷ்யூ பண்ணுறாங்க, டிஸ்கவுண்டில் இஷ்யூ பண்ணுறாங்க. இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா வந்து 4%னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டிபஞ்சர்ஸ் ஆர் ரெடிமபிள் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஸோ நம்மளோட மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோ வருஷம் கழித்து ரெடீம் பண்ண போகிறாங்கன்னா 5 இயர்ஸ் கழித்து டிபஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கே திருப்பி ரீபே பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். You are required to ascertain cost of debt before tax and after tax assuming a tax rate of 40%. So number before tax after tax rendume calculate panna porom and nammalo tax percentage evlo kuduthirukanga 40%. So ipo eppadi namma vandu solve pannalam abindradha paakalam. So before moving on to the solution, first endha question kuduthala namma enna pananum, redeemable debenture ah irredeemable debenture ah abindradha கண்டுபிடிக்கணும். அடுத்தது எப்படி கண்டுபிடிப்போனால், இந்த மாதிரி 5 இயர்ஸ் ரெடிமபிள் ஆஃப்டர் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் கொடுத்துருந்தாலே அது ரெடிமபிள் டெப்ட்டுன்னு அர்த்தம், ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இஷ்யூ எதில் பண்ணியிருக்காங்க, ரிடம்ஷன் எதில் பண்ணியிருக்காங்க. இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட்னா எப்படி போடணும், இல்லை இஷ்யூட் அட் பார்னா எப்படி போடணும், அண்ட் இஷ்யூட் அட் ப்ரீமியம்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும். திருப்பி அதே மாதிரி ரெடிமபிள் அட் பார், ரெடிமபிள் அட் ப்ரீமியம்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஆனுவல் காஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்முலா என்ன, காஸ்ட் ஆஃப் டெப் பிஃபோர் டேக்ஸுக்கு ஃபார்முலா என்ன, ஆனுவல் காஸ்ட் பிஃபோர் டேக்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதுக்கு வந்து முதல்ல நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஆனுவல் காஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி வந்து கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ இங்கே தான் நம்ம ஆனுவல் காஸ்ட்டை கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனுவல் காஸ்ட்டு ஒரு ஃபார்மேட் மாதிரி எழுதிக்கோங்க, சம் பர்டிகுலர்ஸும் இங்கே எழுதிக்கோங்க, அண்ட் ஃபைனல் அமௌண்ட்டை இந்த இதில் எழுதிக்கோங்க காலமில். ஃபஸ்ட்டு ஐட்டம் என்ன ஆனுவல் காஸ்ட் கண்டுபிடிக்க வரும்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட்டு வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட்டை நான் எப்படி கேல்குலேட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூவில் தான் எப்பயுமே கேல்குலேட் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோனா ரூபீஸ் 20 lakh அவங்களே கொடுத்துதாங்க. சில சம்மில் என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் டிபஞ்சர்ஸ் அட் ரூபீஸ் 100 ஈச்சுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம், ஓகேங்களா? வேறஸ் இங்கே ரூபீஸ்லேயே கொடுத்துட்டாங்க, ஃபேஸ் வேல்யூ எக்ஸாக்டாக ரூபீஸில் கொடுத்ததுனால அப்படியே 20 lakh எடுத்துக்கிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 11% ரெடிமபிள் டிபஞ்சர்ஸில், அதனால 11% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 20 lakh × 11/100. ஸோ எவ்வளோ வருது எனக்கு, 2,20,000 வருது. அடுத்து நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இஷ்யூ எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணணும், அமௌன்டைஸ்டு பெர் ஆனம். ஸோ இஷ்யூ எக்ஸ்பென்சஸோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் வந்து 4%. இந்த 4%ஜும் எதில் கேல்குலேட் பண்ணோன்னா ஃபேஸ் வேல்யூவில் தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம், ஓகேங்களா? அண்ட் அமௌன்டைஸ்டு பெர் ஆனம்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸில் மெச்சூரிட்டி பீரியட் ரெடீம் பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம வந்து 1/ அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸை நம்ம எழுத போகிறோம். ஸோ இங்கே என்ன எழுதுவோம்னா 1/5 நம்ம எழுதுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் வேல்யூ 20 lakh, 4% இஷ்யூ எக்ஸ்பென்சஸ்க்காக கொடுத்துருக்காங்க, அமௌன்டைஸ்டு பெர் ஆனம்ன்றதுனால 5 இயர்ஸ் கழித்து ரெடீம் பண்ணுறதுனால 1/5 எழுதிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை கேல்குலேஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வருதுன்னா 16,000 வருது. அடுத்தது வந்து ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ அமௌன்டைஸ்டு பெர் ஆனம். ஸோ ஒரு ஒரு சம்மும் நம்ம வந்து பார்க்கணும்.
ப்ரீமியம் ஆன் இஷ்யூவா, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூவா, இல்லை எதுவுமே கொடுக்கலன்னா அது என்ன அர்த்தம், பார்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மில் வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றத சம்முள்ள கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கும்போது அட் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் வந்து அட் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 20 lakh 11% ரெடிமபிள் டிபென்சர்ஸ் அட் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. ஸோ எதில் இந்த 10% கேல்குலேட் பண்ணாக்கே ஃபேஸ் வேல்யூவில் தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? ₹20 lakh. ஸோ அந்த 20 lakhல் தான் நான் வந்து 10% டிஸ்கவுண்ட்டை போடுறேன். அகெயின் அமௌண்டைஸ்டு பேர் ஆனம்ன்றதுனால இங்கேயோ 1/5 எழுதுன மாதிரி இங்கேயோ 1/5 எழுதுவோம். இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் அமௌண்டைஸ் பண்ண மாட்டோம், பாக்கி எல்லாத்துக்குமே 1/5 டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து 20 lakh × 10/100 × 1/5 நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40,000 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து அடுத்து வேறு ஏதாவது ஆட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனை ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனும் நம்மளோட ஃபார்மேட் படி ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த சம்மில் வந்து ரிடம்ஷனை பற்றி எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம கொஸ்டின்னு. ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. ரெடிமபிள் அட் ப்ரீமியம் எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா ரெடிம்ஷன் அட் பார்ன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம இதுக்கு மேலே எதுவுமே ஆட் பண்ண தேவை. ஸோ நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட், இஷ்யூ எக்ஸ்பென்சஸ், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம ஆட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? நீங்கள் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் ஆனுவல் காஸ்ட்ல எதெல்லாம் ஆட் பண்ணுவோம், எதெல்லாம் மைனஸ் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ 2 lakh 20,000 + 16,000 + 40,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 lakh 76,000 வருது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஆன் இஷ்யூ ஏதாவது இருந்தால் நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஆனால் ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணலை. ஓகேங்களா? அதனால் அதை நான் வந்து அப்படியே வந்து மைனஸ் வந்து நில்லுன்றதுனால நான் வந்து மைனஸுன்னு காமிக்கல அதை. ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அது மொத்தம் இது மூணு மட்டும்தான் நம்ம வந்து ஹேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 lakh 76,000 வருது. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா ஆனுவல் காஸ்ட்டு பிஃபோர் டேக்ஸா. ஸோ நம்ம ஃபார்மேட்டை நம்ம நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் மைனஸ் பண்ணணும். ஒரே ஒரு விஷயந்தான் மைனஸ் பண்ணுவோம், ப்ரீமியம் ஆன் இஷ்யூவாக இருந்தால் மைனஸ் பண்ணுவோம், மற்ற எல்லாமே ஆட் தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஆனுவல் காஸ்ட்டு பிஃபோர் டேக்ஸு 2 lakh 76,000. ஸோ இதுலேருந்து டேக்ஸ் வந்து 40% நம்ம குவஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டேக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட சம்மில் வந்து 40% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 40% நான் என்ன பண்ணுறேன்னா எதில் கேல்குலேட் பண்ணோம்னா ஆனுவல் காஸ்ட்டில் கேல்குலேட் பண்ணோம். 2 lakh 76,000 40% கேல்குலேட் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணும்போது 2 lakh 76,000 × 40/100 பண்ணனா எனக்கு 1 lakh 10,400 வருது. ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா எனக்கு வரக்கூடியது என்னது, ஆனுவல் காஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸா. 2 lakh 76,000 - 1 lakh 10,000 பண்ணனா எனக்கு ₹1 lakh 65,600 வருது. அதுதான் என்னோட ஆனுவல் காஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸா. ஸோ இதுதான் வந்து ஆனுவல் காஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுற விதம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு டினாமினேட்டரில் என்ன தேவை, ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட் தேவை. ஓகேங்களா? ஸோ இந்த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட்டை நான் கேல்குலேட் பண்ணுவோம். அடுத்தது அதோடய ஃபார்முலா என்ன, நெட் ரொசீட்ஸு ப்ளஸ் ரிடம்ஷன் வேல்யூ டிவைடட் பை 2. நெட் ரொசீட்ஸுன்றது எல்லாமே வந்து இஷ்யூ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நெட் ரொசீட்ஸில் வரும். ரிடம்ஷனை சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து இந்த ஆர்வி ரிடம்ஷன் வேல்யூவில் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நெட் ப்ரோசீட்ஸ்க்கான ஃபார்முலா எப்பயுமே வந்து நம்ம மைண்டில் வந்து யோசிக்கணும். இந்த சம்மில் வந்து இஷ்யூட் அட் பாரா, இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட்டா, இஷ்யூட் அட் ப்ரீமியமா அப்படின்றத மைண்டில் யோசிச்சுக்கிட்டு அப்புறம் நெட் ப்ரோசீட்ஸோட ஃபார்முலாவே எழுதுங்க. ஸோ நெட் ப்ரோசீட்ஸோட ஃபார்முலா வந்து இப்போ நம்ம இஷ்யூ வந்து டிஸ்கவுண்ட்டில் பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம நெட் ப்ரோசீட்ஸோட ஃபார்முலா என்னவாக இருக்கும்னா ஃபேஸ் வேல்யூ மைனஸ் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபேஸ் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் 20 lakh rupees அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 20 lakh அப்படியே எழுதிக்கிறேன் மைனஸ் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ. ஸோ எப்பயுமே ஃபேஸ் வேல்யூவில் தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 20 lakhல தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டிஸ்கவுண்ட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோனா 10%. ஓகேங்களா? ஸோ 20 lakh × 10/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 lakh வரும். ஸோ இந்த 2 lakh எப்படி கண்டுபிடிச்சோம், நம்ம ஃபேஸ் வேல்யூவில் டிஸ்கவுண்ட்டோட பர்சன்டேஜை மல்டிப்ளை பண்ணுங்கள், 10/100 பண்ணிங்கன்னா 2 lakh வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டோட இதை வந்து அமௌண்டைஸ் பண்ணியிருப்போம் நம்ம. ஓகேங்களா? 40,000 × 1/5 டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து இந்த 40,000 திருப்பி இங்கே எடுத்துடாதீங்க, அப்படின்னா நம்ம சம் வந்து தப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா?
ஸோ இந்த ஆனுவல் காஸ்ட் கால்குலேட் பண்ணுற இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அமௌர்டைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அந்த அமௌர்டைஸ் எல்லாம் அந்த அமௌண்ட்டையே எடுத்துகிட்டு வரக்கூடாது, இங்கே வந்து ஃபேஸ் வேல்யூவில் அப்படியே கால்குலேட் பண்ண டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூவோட அமௌண்ட்டை தான் இங்கே எழுதணும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து மிஸ்டேக்காக பண்ணாமல் கேர்ஃபுல்லாக வந்து எழுதுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இஷ்யூ எக்ஸ்பென்சஸ்ஸா, இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் வேல்யூவில் தான் கேல்குலேட் பண்ணும், ஓகேங்களா? ஸோ வந்து எப்பயுமே டிஸ்கவுண்டில் இஷ்யூ பண்ணியிருந்தால் ஃபேஸ் வேல்யூவில் தான், வெறும் வந்து ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணியிருந்தால் மட்டுமே ஃபேஸ் வேல்யூவும் ப்ரீமியமும் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து இஷ்யூ எக்ஸ்பென்சஸோட பர்சன்டேஜை மல்டிப்ளை பண்ணுங்கள். வேறஸ் மற்ற இஷ்யூட் அட் பார் ஆனாலும் சரி, இஷ்யூட் அட் டிஸ்கவுண்டாக இருந்தாலும் சரி, ஃபேஸ் வேல்யூவில் தான் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப மைண்டில் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து சம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்து ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ எதில் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம்னா ஃபேஸ் வேல்யூவில் கேல்குலேட் பண்ண போகிறோம். இஷ்யூ எக்ஸ்பென்சஸோட பர்சன்டேஜ் எவ்வளோனா 4% கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 20 lakh 4/100, 20 lakh இன்ட்டு 4/100 போட்டிங்கன்னா 80,000 வரும். அகெயின் வந்து நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க, எதுனா இங்கே அமௌர்டைஸ்டு பண்ணியிருக்காங்களா அந்த அமௌண்ட்டே எடுத்து இங்கே எழுதக்கூடாது, ஓகேங்களா? இது அமௌர்டைஸ் பண்ண அமௌண்ட்டு, ஓகேங்களா? 1/5 டிவைட் பண்ண அமௌண்ட்டு தான் இதெல்லாம். ஸோ அதனால் இந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதக்கூடாது. ஸோ ஃபேஸ் வேல்யூவில் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் 4% எவ்வளோ வருதுன்றதை மட்டும்தான் நம்ம வந்து இங்கே எழுதணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் கால்குலேட் பண்ணுற விதம். ஸோ ஆக மொத்தம் டிஸ்கவுண்ட்டை எதுலேருந்து கால்குலேட் பண்ணுவீங்க? ஃபேஸ் வேல்யூலேருந்து கால்குலேட் பண்ணுவீங்க. இஷ்யூ எக்ஸ்பென்சஸும் ஃபேஸ் வேல்யூலேருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம், இஷ்யூ டாட் டிஸ்கவுண்ட்டுக்கு, ஓகேங்களா? ஸோ அடுத்தது 20 lakh மைனஸ் 2 lakh மைனஸ் 80,000 பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 17 lakh 20,000 வருது. ஸோ இது வந்து என்னது? நெட் ப்ரோசீட்ஸ்க்கான அமௌண்ட்டு, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? ரிடம்ஷன் வேல்யூவை கால்குலேட் பண்ணோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே இவ்வளோ ரெடீம், இவ்வளோ நம்பர் ஆஃப் டிபஞ்சர்ஸ், இல்லை இவ்வளோ ஒர்த்து தான் நான் ரெடீம் பண்ணியிருக்கேன்னு எதுவுமே சொல்லலை. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா 20 lakhs ரிடீம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அண்டு அகெயின் இதுலேயும் நம்ம என்ன கேர்ஃபுல்லாக கவனிக்கணும்னா ரிடம்ஷன் அட் பாரா இல்லை ரிடம்ஷன் அட் ப்ரீமியமான. ஸோ இந்த சம்மில் வந்து ரிடம்ஷன் அட் ப்ரீமியம் கிடையாது, கொடுக்கல, க்வெஸ்டினில் வந்து மென்ஷன் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ ரெடிமபிள் ஆஃப்டர் 5 years தான் சொல்லியிருக்காங்களே கண்டி, அது ரெடீம் டட் என்ன அப்படின்றத சொல்லலை. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா ரெடிமபிள் அட் பார்ன்னு தான் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படியே வந்து 20 lakhs வந்து அப்படியே போட்டுக்கணும். இதே வந்து ப்ரீமியமில் ரெடீம் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரீமியமோட அமௌண்ட்டும் நம்ம ஆட் பண்ணி ரிடம்ஷன் வேல்யூவில் காட்டுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நெட் ப்ரோசீட்ஸும் கால்குலேட் பண்ணியாச்சு, ரிடம்ஷன் வேல்யூவும் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட் இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ரோசீட் 17 lakh 20,000 ப்ளஸ் ரிடம்ஷன் வேல்யூ 20 lakh டிவைடட் பை 2. 17 lakh 20,000 ப்ளஸ் 20 lakh பண்ணிங்கன்னா 37 lakh 20,000 வரும், டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா ருபீஸ் 18 lakh 60,000 வருது. ஸோ இந்த அமௌண்ட் என்னது? ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட். ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன? காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸுக்கு ஆனுவல் காஸ்ட் பிஃபோர் டேக்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட். ஸோ ஆனுவல் காஸ்ட் நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணிக்கோம்? பிஃபோர் டேக்ஸுக்கு 2 lakh 76,000. அண்ட் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட் எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 18 lakh 60,000. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? இங்கே எழுத போகிறோம், ஓகேங்களா? 2 lakh 76,000 டிவைடட் பை 18 lakh 60,000 இன்ட்டு 100. ஃபார்முலா எழுத வந்து மறக்கக்கூடாது நம்ம. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிவிட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது? 14.84%, ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை எப்பயுமே வந்து பர்சன்டேஜில் தான் நம்ம சொல்லணும். ஸோ காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸ், ஓகேங்களா? ஸோ அடுத்தது காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப்டர் டேக்ஸ். அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் காஸ்ட் மைனஸ் டேக்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட். ஸோ ஆனுவல் காஸ்ட் மைனஸ் டேக்ஸ்னாலும் ஆஃப்டர் டேக்ஸ்னாலும் ஒன்று. ஸோ ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ? ருபீஸ் 1,65,600. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ 1,65,600 டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணது தான். ஸோ 18 lakh 60,000 இன்ட்டு 100. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிவிட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்னா 8.90%. ஸோ இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப்டர் டேக்ஸா. ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னா ரெடிமபிள் டெப்ட் கீழே வென் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட்லேயும் ரெடிமபிள் அட் பார்லேயும் வந்து ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸும் ஆஃப்டர் டேக்ஸும் எப்படி வந்து கேல்குலேட் பண்ணோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.